சரவணா ஸ்டோர்ஸ். இந்த கடையை தெரியாமல் தமிழ்நாட்டில் யாருமே இல்லைன்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் சென்னை டி நகரில் ஒரு சின்ன துணிக்கடையை ஆரம்பித்து இப்போ சென்னையிலே பல பிரான்ச் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சமீபத்தில் சரவணா செல்வரத்னத்தோட மகன் சரவணா அருள் பொறுப்பேற்ற உடனே தொடர்ச்சியாக பல மாவட்டங்களில் தன்னோட கடையோட கிளைகளை ஓப்பன் பண்ணிட்டு வர்றாரு. அதுவும் இப்போது அவர் நடிக்கும் விளம்பரங்களும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ரீச் ஆகிட்டு வருது. கோவையிலையும் சரவணா ஸ்டோர்ஸோட பிரான்ச் ஒன்று இருக்குது. கோவை ஒப்பனக்கார வீதியில் துணிகள், மளிகை பொருட்கள், எலக்ட்ரானிக்ஸ் விற்பனை பொருட்கள்னு 5 மாடி கட்டடத்தில் பிரம்மாண்டமாக இயங்கிட்டு வருது சரவணா செல்வரத்னம் கடை. இந்த நிலையில் இப்போது இந்த கடைக்கு மாநகராட்சி நிர்வாகம் சீல் வச்சதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கோவை ஒப்பனக்கார வீதியில் பல துணிக்கடைகள் இருந்தாலும் சரவணா செல்வரத்னம் கடை ஆரம்பித்த சில வருடங்கள்லேயே அவங்களுக்கு ஒரு தனி வாடிக்கையாளர்களே சேர்ந்துட்டாங்க. இந்த நிலையில் கோவை சரவணா செல்வரத்னம் கடை கட்டிட விதிமுறை சரியாக பின்பற்றாமல் கட்டியிருக்கிறதா சொல்லி டவுன் பிளானிங் அதிகாரிகள் இன்றைக்கி கடைக்கு சீல் வச்சுருக்காங்க. இந்த சம்பவம் அங்கிருந்த மக்கள்கிட்ட அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சில மாதங்களுக்கு முன்னாடி தான் சரவணா ஸ்டோர் திருநெல்வேலி பிரான்ச் போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கிறதா சொல்லி மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவுப்படி சீல் வச்சுருந்தாங்க. இதை தொடர்ந்து கோவையிலும் கடை சீல் வச்ச சம்பவம் அங்கு வந்த வாடிக்கையாளர்கள் ஊழியர்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சற்று முன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.